சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம் பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து நானு சவ் சவ்ல கீர் செஞ்சு காட்ட போறேன். சவ் சவ் கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து இவ்வளவு கண்டி சில்லு, ஒரு இவ்வளவு கண்டி கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன். இனிப்புக்கு வெள்ளத்தை குட்டியாக போட்டு வச்சிருக்கேன், நொறுக்காமல் அப்படியே போட்டு வச்சிருக்கேன், மிக்சியில் போட போகிறேன். அதனால் இது வந்து சுக்கு பொடி ஒரு பிஞ்சு, ஒரு பிஞ்சு ஒன்றரை பிஞ்சு இருக்கும். இது வந்து பட்டை பொடி ஒரு பிஞ்சு, ஏலக்காய் ஒன்று லேசாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கீர் பண்ணி காட்டுறேன். தேங்காயை போட்டு அரைச்சு பால் எடுத்துக்கலாம். வச்சாச்சு, லேசா ட்ரைக்கி அடிச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறப்ப சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சட்னி கொஞ்சம் தண்ணி அரைக்கிற மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இது அரைச்ச தேங்காய சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சாச்சு. அரைச்ச தேங்காயை நம்ம பால் எடுப்போம்ப்பா. நல்லா பாலை ஒட்ட ஒட்ட புழிஞ்சிட்டு அப்புறம் என்ன கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு ஊற்றாச்சுப்பா. இதில் இந்த மிக்சி ஜாரை லேசாக கழுவி ஊற்றி குடிக்கிற தண்ணி தான் ஊற்றிருக்கேன்ப்பா, ஏன்னா நம்ம அப்படியே குடிக்க போகிறது தானே. போதும், ரெண்டு பால் எடுத்தா போதும். மூணு தடவை எல்லாம் அலசி ஊற்றினா நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம அலசி நம்ம வைக்கிற குழம்புலயோ ரசத்துலயோ ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சுப்பா. இப்ப வந்து நம்ம இந்த சவ் சவ்வை மிக்சி ஜாரில் போடுறோம். இந்த வெள்ளத்தை போடுறோம். இந்த ஏலக்காய், சுக்குப்பொடி, பட்டைப்பொடி. பட்டைப்பொடி எல்லாம் இருந்தா போடுங்க. சுக்குப்பொடி போட்டா நல்லது. ஏலக்காய் இதெல்லாம் போட்டா வாசமா இருக்கும். இருந்தா போடுங்க, இல்லாட்டி இருக்கிறத வச்சு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்ப இதுல தேங்காய் பாலை விட்டே அரைப்போம். தேங்காய் பால் கொஞ்சம், ரொம்ப ஊத்தக்கூடாது, கொஞ்சமா விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சுப்பா. இப்ப இந்த தேங்காய் பால்ல நம்ம ஊத்துறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதை ஊத்திக்கலாம். கீர் ரெடி ஆயிடுச்சுப்பா. கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது, உடம்பை குளிச்சு பண்றதுக்கு நல்லது, ரொம்ப சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்குப்பா. இந்த சவ் சவ் வந்து இந்த தைராய்டு காரவங்களுக்கு ரொம்ப நல்லது, பிபி காரவங்களுக்கும் நல்லது, நீர் காய், கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நல்லா நீர் போகும். இப்போ அதில் வந்து ஏலக்காய், சுக்கு, பட்டைப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம்னா கம கமான்னு வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ஊடமான இந்த கீரும் செஞ்சு, எத்தனை கீர், ரெண்டு மூணு கீர் நான் போட்டிருக்கேன். இந்த கீரையும் நீங்கள் உங்கள் பட்டியலில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஊடமான சேர்த்துக்கோங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.